வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரதர் ப்ரூஸ் தமிழ் சேனல். காய்ஸ், ரொம்ப நாள் ஆயிருக்கும் நம்ம சேனலில் வீடியோ வந்து. ரொம்ப நாள் ஆயிருக்கும், 11 நாள் ஆச்சு காய்ஸ். நான் இப்போ தான் பார்த்தேன், 11 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ வந்து. காய்ஸ், என்னை மன்னிச்சுக்குங்க, வீடியோ வரலன்னே கொஞ்சம் வேலை நேரம் வந்து வீடியோவே பண்ண முடியாத ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சுக்குங்க, நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியே போயிட்டாங்க. பரவாயில்ல காய்ஸ், இன்னும் நான் மூச்சு பண்ணி வீடியோ வந்து அன்னடிக்கும் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். மூச்சு பண்ணி வீடியோ வரும் அன்னடிக்கும். காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா வந்து ரெண்டு நாள் மின்னுக்கு நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து போட்டிருப்பேன், போஸ்ட் பண்ணியிருப்பேன். மம்முட்டி சரோட இன்ட்ரோ சீன் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறேன்னு அந்த 5 அவரோட படத்தோட போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்களா வந்து 55 ஓட்டு வந்து கிடச்சிருந்துச்சு. அந்த 55 ஓட்டில் வந்து முக்கவாசி எந்த படத்தோட நிறைய பேர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா வந்து பேஸ் ஆக்டர் படத்துலேருந்து தான் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க இன்ட்ரோ சீனை. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்தீங்களா வந்து 5 படத்தை நம்ம பார்ப்போம். இருந்தாலும் எதுக்கு முத ஓட்டு கிடச்சிச்சு, எந்த படத்துக்கு முத ஓட்டு நிறைய கிடச்சிச்சு, அந்த படத்தை தான் முதல் பார்த்துட்டு அப்புறம் வரிசையாக பார்ப்பேன் எல்லாம் படத்தையும். கண்டிப்பாக அந்த 5 படத்தோட இன்ட்ரோ சீனே நான் பார்த்துருவேன். அதான் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பேக்ஸ் ஆக்டரோட படத்துலேருந்து மம்முட்டி சாரோட இன்ட்ரோ சீன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒன்றும் நிறைய வீடியோ வரப்போகுது. நான் இதை சொல்லி சொல்லியே வந்து நடுவில் வந்து வீடியோ போட்டு அப்படியே இழுத்துட்டேன். அதான் காய்ஸ், என்னை மன்னிச்சுக்குங்க. இதோட கண்டிப்பாக நான் வந்து மூச்சு பண்ணி வீடியோ அன்னடிக்கும் போடுறதுக்கு நான் பார்க்குறேன். அதான் காய்ஸ், நிறைய பேர் பார்க்கணும் நம்ம சேனலில். இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, எல்லாம் பழைய வீடியோ ஆயிடுச்சு. இருந்தோம் நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். மம்முட்டி சாரோட படத்தோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், நிறைய இன்டர்வல் சீன், ஃபைட் சீன் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ரியாக்ஷன் பண்ணி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. காய்ஸ், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பேக்ஸ் ஆக்டர் படத்துலேருந்து அந்த இன்ட்ரோ சீன், பாத்ரூமே எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் அண்ட் கோ. ആക്രാന്തിച്ച് പോകും ആശാന്, ആരാണ് എന്റെ കൂടെ വന്നേക്കണം അറിയാവോ? ആരാടാ പറഞ്ഞീ വണ്ടിയില്? ഒരാധാറ് ടീമാണ്. ആധാറെന്ന് പറഞ്ഞാ പോരാ, ഒരൊന്നൊന്നര പാർട്ടി ഹിന്ദിയിലും പാടും, വെറ്റിനറിയിൽ പോടും, സൂറൻ ഗുസ്തികളിൽ വീരൻ, തലേവർഗം തിരുപടികൾ കയ്യിലെടുത്ത് തമ്മാനമാടിയ വീരപ്പാന്റെ കറ്റപ്പൊമ്മൻ. ഇശിവാസിനൊക്കെ സമ്മതിക്കണം കേട്ടാ. ചുരുക്കി പറഞ്ഞാൽ ഒരു അമിറ്റിക്കണ്ട് നിടിവെച്ച് ബോംബേ. ஓ, எப்படி இருக்காரு பாருங்க, அவரோட அந்த முடிய பாருங்க, முடியோட ஸ்டைலு செம்மையா இருக்கு. செம்ம லுக்கு காய்ஸ். ஓ, ഈ ഭായി ഉണ്ടല്ലോ, നമ്മക്കടെ കൂടെ ചേരാൻ വന്നേക്കണേന്ന്. ചേരാനും ചടപ്പേ, ഇത് സ്കൂളാ. എന്റെ സായി എന്ന ഈ ഭായി അല്ല, ഈ ഭായി ബോംബെയിലായിരുന്നു. മുംബൈന്ന് പറയും. അങ്ങനെ കണ്ടവനും കേട്ടവനൊക്കെ കൂടെ കൊണ്ടുനടക്കാൻ ഞങ്ങൾ തീരുമാനിച്ചിട്ടില്ലെങ്കിലാ. ഇതാണ് ഭായി സായി എന്നന്റെ കാര്യം, വെട്ടൊന്നും മുറി രണ്ട്, എന്നിട്ട് ഒരു മുറി പുള്ളി താമസിക്കും, മറ്റേ മുറി വാടക കൊടുക്കും.
അബായി ഒരു മിനിറ്റ് ആശാനിങ്ങനെ വന്നേ എനിക്ക് സൈന എനിക്ക് നിന്റെ വരവ് കണ്ടപ്പോ വിചാരിച്ചാണ് ഐറ്റം നമ്പർ കുരിശും കൊണ്ടുള്ള വരവാണെന്ന് ഇത് വേറും കുരിശല്ല പൊന്നും കുരിശാൻ സഹിക്കുന്ന കശി ബോംബെയിലെ ബെള പാർട്ടി ആയിരുന്നു ബോംബെയിലെ വലിയ കട്ടൻ കില്ലാടിയാണെങ്കിൽ അവനെന്തിനാണ് കൊച്ചിയിൽ തണ്ണാക്കി കിട്ടി കളിക്കുന്നത് എന്തോ കേസിൽ പെട്ടവർന്ന് ചാലായതാണ് നമുക്കത് പറഞ്ഞിട്ട് എന്താണ് കാര്യം കണ്ടാ തന്നെ അറിഞ്ഞൂടെ ആൾ ഗുലാംബരിച്ചാണെന്ന് നമുക്ക് ഈ ചീറ്ററക്ക് ഒരു കളി കളിച്ചാല കൊച്ചിയിലെ കുലുക്കുത്ത് കളിക്ക് ഷാജു ഒറ്റക്കൊന്നും കൂടി കൂട്ടി 28,312 പ്രാവശ്യമാണ് ഞാൻ കേൾക്കണത് എന്റെ പൊന്നി ഷായി എന്ന അണ്ണൻ അന്തറി പോണേക്ക് മുമ്പുള്ള കളമല്ലപ്പ പണികരിയാവുന്ന നല്ല പിള്ളേർ ഒരുപാട് ഇറങ്ങിയിട്ടുണ്ട് ടൈറ്റ് കോമ്പറ്റീഷൻ ആണ് ഫീൽഡ് പിന്നെ പണ്ടത്തെ പോലെ ആശാനും പറ്റുവാ ഒരു കുഴപ്പമില്ല മൂന്നര നടന്നാ പിന്നെ ഡോൾബി ചുമൻ ഡി ടി എസ് കൊരല്ലേ നല്ല മഞ്ഞ കളർ കളർ ടി വി ആണല്ലോ ടി വി മാത്രല്ല ആന്റിനേ ഉണ്ട് ആശാന്റെ പറയുമ്പോ കോണാമ്പൊക്കെ കാണിച്ചിട്ട് കാര്യമില്ല അവനെ നമ്മുടെ കൂടെ ചേർത്തില്ലെങ്കിൽ അവൻ വേറെ വല്ല സെറ്റിന്റെ കൂടെ ചേരും പണി അറിയാവുന്ന ഒരുത്തൻ കൂടെ ഉണ്ടെങ്കിലേ കൊട്ടേഷൻ വർക്കിന്റെ 8 കളി നമുക്ക് കിട്ടും പക്ഷെ മോനെ ഷാജി ഒന്ന് ആലോചിക്കണയാണേലും ഇവൻ പറയണേലും ഒരു കാര്യമില്ലാതില്ല ആശാന് വേറെ പണിയൊന്നുമില്ല വേറെ ആലുമുറിയാ നീ നിക്ക് എന്തായാലും ഞാൻ ഒന്ന് മുട്ടി നോക്കട്ടെ ഓ ചെല്ലു ചെല്ലു ബോംബെയിൽ ആരുടെ കൂടെ ആയിരുന്നു പ്രധാനപ്പെട്ട എല്ലാ ഗാങ്ങിന്റെ ഒപ്പം ഉണ്ടായിരുന്നു ഞാൻ പണ്ട് ചില പണിക്കൊക്കെ വന്നിട്ടുണ്ട് ബോംബെയിൽ കരിൻലാലയുടെ ഹാജി ബസ്താന്റെ ഒക്കെ കാലത്ത് സ്വാമി എന്താ ബോംബെന്ന് വിട്ടത് കൂടായ്പ വല്ല ഒപ്പിച്ച് കാണൂല്ലേ ഒരു പണി ഇങ്ങോട്ട് കിട്ടി കിട്ടിയതിന്റെ പലിശ തീർത്ത് അങ്ങോട്ട് കൊടുത്തു പിന്നെ അവിടെ നിക്കാൻ പറ്റാത്തതല്ലേ ഹിന്ദിക്കാരന്റെ കൈ കൊണ്ട് ചെത്ത അവാർഡൊന്നും കിട്ടുകയല്ല ഇങ്ങോട്ട് തന്നെ പോകുന്നത് എന്താണ് പഠിച്ച പണി വെട്ടും കുത്തും വെടിവെപ്പൊക്കെ കൊച്ചിയിലായാലും കൽക്കട്ടയിലായാലും ആ പണി തന്നെ ചെയ്യാൻ അറിഞ്ഞു എങ്കിൽ പിന്നെ നാട്ടിൽ തന്നെ കൂടിയൊക്കെ ഒന്ന് വിചാരിച്ചു ഇവിടെ ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് പുതിയ ഒരാളെ കൊണ്ട് പണിയെടുപ്പിച്ച് കഞ്ഞി കുടിക്കേണ്ട ഗതികേടൊന്നും ഡെൻവർ ആശാരെന്ന് കേട്ട ഏത് ഏരിയയിലെ പണിക്കാരൊന്ന് പറയ്ക്കും കേരളത്തിലെ ഈ മൂന്ന് സെൻട്രൽ ജയിലുകളും ആശാനി തറവാട് പോലെയാ അങ്ങനെയുള്ള ഞങ്ങൾക്ക് തന്നെ കൂടെ കൂട്ടിയാലെന്താണ് ഗുണം കൊള്ളുന്ന അടി കുറയും കിട്ടുന്ന കാശ് കൂടും ഒരു മിനിറ്റ് ആജേ മോനെ ഇത് നമുക്ക് നഷ്ടം ഉണ്ടാക്കാത്ത കേസാണെന്നാണ് തോന്നുന്നത് പിന്നെ കോപ്പാണ് ഒന്ന് ആലോചിച്ചു നോക്ക് അണ്ണം വന്നിട്ട് ആഴ്ച മൂന്നായി ഒറ്റ കൊട്ടേഷൻ കിട്ടിയ ആമ്പലാണെന്ന് പറഞ്ഞ് പോകുന്നതാണ് ഇപ്പൊ ഓട്ടോ ഓടി കിട്ടുന്ന കാശ് ഡെയിലി പൈൻ്റ് അടിക്കാൻ തേകനില്ല ഇത് ലാസ്റ്റിൽ നമ്മുടെ വായിൽ മണ്ണ് കയറുന്ന സ്കീമാണ് നിങ്ങൾ അവനെ കറക്റ്റായിട്ട് സ്റ്റാൻഡിൽ പിടിച്ച ഡെയിലി വൈറ്റിൽ പൊറോട്ടയും ബീഫും തന്ന സ്കീമാണ് ലാബ് അവന് റിസ്ക് കൊടുക്കണം നമുക്കെന്ന പ്ലാനാണ് ആ പന്നിയുടെ മനസ്സിലെങ്കിൽ അതങ്ങ് പരപ്പനങ്ങാടി പള്ളി പോയി പറഞ്ഞാ മതി എന്റെ സായിന്ന ഒരു തോപ്പും പടി പാലൂട്ടായി ഇവിടുന്ന് അങ്ങോട്ടും അവിടുന്ന് ഇങ്ങോട്ടും പോവാം അവനൊരു ഉപകാരം നമുക്കൊരു പലഹാരം ഫസ്റ്റിലൊരു കാര്യം പറഞ്ഞേക്ക അവസാനം ബോംബെയിലെ ജാഥയാണ് മറ്റോടത്തെ മറിച്ചവനാണെന്ന് പറഞ്ഞ് ജാഥ എടുക്കാൻ വന്നാലാണ് ഷാജി തനി കുണം ഇറങ്ങാൻ പോണത് എങ്കിൽ ഞാനൊരു തീരുമാനം പറയാം സർക്കാരം താൻ ഞങ്ങളെ കൂടെ നിൽക്കുന്നു കിട്ടണതിലൊരു പങ്ക് അങ്ങാട് തരും അപ്പൊ കാണുന്നവരെ അച്ചാത്തിന് വിളിക്കണ സീൻ കാണിക്കരുത് കേട്ട സീനൊക്കെ ഇനി മാറും ഇതുവരെ നിങ്ങൾ കണ്ടത് കഥപ്പട ഇനി പിക്ചർ ആ ബീബി ബാക്കി ഹേ ബൈ காய்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த சீனை வேற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு நல்லா ஃபன்னாக போயிருக்கு இந்த சீன் பார்க்க அவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி காமெடி பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைலாக் வச்சு செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை
மம்முட்டி சாரோட இன்ட்ரோ பாருங்க, அவர் இறங்கி வருவார் பாருங்க, அந்த ஓட்டோலேருந்து வேற மாதிரி இருந்தார் அவர் லுக்கு, அவரோட அந்த அவரோட முடியோட ஸ்டைலு. நான் முதலே சொல்லியிருப்பேன், அவர் வேற மாதிரி முடியை வந்து வெட்டியிருப்பார், நல்லா இருந்துச்சு அவர் வரும்போது இன்ட்ரோ. இது ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ தாங்க, இது நம்ம பார்த்துருக்கோம் மம்முட்டி சாரோட நிறைய இன்ட்ரோவை, வேற மாதிரி மாசாக இருக்கும், வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க, ரொம்ப வந்து மாஸ் பண்ணாத அழகாக வந்து செஞ்சுருக்காங்க, ரொம்ப வந்து இது பண்ணாத, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த படம் நான் ஒன்றும் பார்க்கல, இது முடிஞ்சுதாங்க இது நான் போய் பார்ப்பேன், இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, இந்த சீனை பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு, அவங்க நல்லா பேரோட நடிப்பாக இருக்கட்டும் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, அதான் காய் செம்மையாக இருந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்டிங் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்தோட காமெடியாக இருக்கட்டும், இந்த இது பார்த்திங்கனா வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து போயிருந்துச்சு இந்த சீனை பார்க்க. அது மட்டும் இல்லை, அந்த மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவர் வரும்போது மம்முட்டி சார் வரும்போது அந்த ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க, அது வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு கா இது நல்லா இருக்கு. இது போய் இந்த சீன் பார்த்துட்டோட தான் போய் இந்த படத்தை பார்ப்பேன், எப்படி இருக்கு நான் பார்க்குறேங்க, இது என்ன மாதிரி இருக்கு என்ன கதை நான் போய் பார்க்குறேன், நல்லா இருக்கு கா இது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த சீன் பார்க்க. இன்னும் நிறைய நிறைய சீன் இந்த மாதிரி பார்ப்பேன், இன்ட்ரோ சீன் நிறைய பார்க்க போறேன். அது மட்டும் இல்லை, அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன்னா அந்த எல்லாத்து படத்தையும் நான் போய் பார்ப்பேன், கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் காய்ஸ். இது முடிஞ்சு என்ன படத்தை நான் பார்க்க போகிறேன், என்ன படத்தோட இன்ட்ரோ பார்க்க போகிறேன் பார்த்தீங்களா, வந்து மாஸ்டர் பீஸ் அந்த படத்தோட இன்ட்ரோ சீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது மம்முட்டி சாரோட. ஆனால் வேற லுக்கில் இருந்தார், ஸ்டைலாக இருந்தார், அவர் வந்து அந்த சிகரெட்டு அழகாக பிடிச்சி அந்த அழகாக வந்து ஸ்டைலாக வந்து செஞ்சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ஸ்டைல், மம்முட்டி சாரோட ஸ்டைல் வேற லுக்கு வேற மாதிரி இருந்தார். அது முடிஞ்சிச்சு இந்த ரியாக்ஷன், உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லை வந்து தட்டி விட்டுருங்க, நான் போடுற வீடியோ உங்கள் தேடி வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய் காய்ஸ்.